ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை சுற்றுண்டு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். ஊட்டச்சத்து குறைபாடில்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கில் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நலமுடன் வளர்க்கும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமாக 150 கோடி ரூபாயில் அரசு பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக மேம்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். 21 மாநகராட்சிகள் மற்றும் 63 நகராட்சிகளில் நகர்ப்புற மருத்துவ நிலையங்கள் தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார். இதன் மூலம் காலை மாலையில் ஏழை எளியோருக்கு இலவச மருத்துவம் அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். 234 தொகுதிகளிலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். இதற்காக முதற்கட்டமான 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார். முதலாவது திட்டம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். இரண்டாவது திட்டமானது ஊட்டச்சத்து குறைபாடில்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கு. 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நலமுடன் வளர்த்தெடுக்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மூன்றாவது திட்டம் தகைசால் பள்ளிகள் என்ற திட்டம், ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதற்கு பெயர். நான்காவது அறிவிக்கக்கூடிய திட்டமானது நகர்ப்புற மருத்துவ நிலையங்கள் அமைக்கக்கூடிய திட்டம். ஐந்தாவது திட்டம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளும் நடைமுறைக்கு வரப்போகிறது என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.